ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் நியூஸ் சர்க்கிள். நம்ம வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்கள் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் நம்பர் ஒன், வழக்கமாக நீங்கள் வாங்குற இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்பூன் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கண்டெய்னருக்கு மேலே இருக்கிற அந்த ஹீட்டையே இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் நம்பர் டூ, நீங்க வழக்கமா பஸ்ல டிராவல் பண்றப்ப பஸ் சீட்டோட டாப்ல ஒரு கவர் இருக்கும். அதோட பர்பஸ் என்னன்னா, பஸ் டிராவலிங்ல உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்து உங்க ஃபேஸ்ல கவர் பண்ணிக்கலாம். இது மூலமா தூங்குறப்ப உங்களுக்கு லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன், சடன் பிரேக் போட்டா கூட நீங்க முன்னாடி போய் விட மாட்டீங்க. ஃபேக்ட் நம்பர் 3, நீங்க வாங்குற கூல்ட்ரிங்க்ஸ் டின்னோட டாப்பை ஓபன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ஹோல் இருக்கும். இதோட பர்பஸ், அந்த ஹோல் வழியா நீங்க ஸ்டாப் போட்டு உங்களோட கூல்ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 4, வழக்கமா நம்ம வீட்டுல ரைஸ் குக் பண்ணும்போதும் சரி, பால் கொதிக்க வைக்கும் போதும் சரி, அது ப்ராப்பரா பாயில் ஆனதுக்கு அப்புறமா பொங்கி வெளியே ஊத்தும். அதனால ஒரு உடன் ஸ்பூன் எடுத்து நீங்க அதோட டாப்ல பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் கிரஷ் ஆகி நீங்க திருப்பி கிச்சனுக்கு வர வரைக்கும் அது பொங்கி வெளியே ஊத்தாம தடுக்கும். ஃபேக்ட் நம்பர் 5, பிளாஸ்டிக் கவர்ல நாட் போடுறது ரொம்பவே ஈஸி, ஆனா அந்த நாட்டை அவுக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, அது டைட் ஆகிக்கிட்டே தான் போயிருக்கும். சோ இதுக்கான சொல்யூஷன், நாட்டோட எல்லா சைடையும் நீங்க ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாட்டை ஈஸியா ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபேக்ட் நம்பர் 6, வீட்டுல போடுற ஆம்லெட் பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்ல வேணுமா? அதுக்கு ஒரு சம் ஐடியா இருக்கு. ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நடுவுல எக் ஊத்துங்க, அது பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்ல வரும். ஃபேக்ட் நம்பர் 7, நம்ம ஹெட்செட்டை நம்ம எப்பவுமே இந்த மாதிரி தான் போடுறோம். இது ராங்கான மெத்தட். ரைட்டான மெத்தட் இப்படி போடுறது தான். இது மூலமா சடனா நம்ம ஹெட்செட் கீழே விழுவாது, காதுல மாட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 8, நார்மலா நம்ம கப் கேக் வாங்கினோம்னா அதை ஃபுல்லா சாப்பிடுவோம். பட் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டம்ல இருக்க கவர் எடுத்துட்டு கீழே இருக்கிற பார்ட்டை ஆஃபா கட் பண்ணி அதை எடுத்து மேல வச்சு சாண்ட்விச் மாதிரி தான் அதை நம்ம சாப்பிடணும். ஃபேக்ட் நம்பர் 9, வழக்கமா நம்ம சிப்ஸ் சாப்பிடும் போது பாதி சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடறதுக்காக அதுல பாதி வச்சிருவோம். இப்படி ஓபன் பண்ணி வைக்கிறதுனால அதுக்குள்ள காத்து போய் அதோட கிரிப்சினஸ் மொத்தமா போயிடும். சோ அதுக்காக ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சிப்ஸ் பேக்கெட்டுடைய ரெண்டு கார்னரையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்றோம். ஃபோல்டு பண்ணிட்டு டாப்ல இருந்து அதை நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறமா இதை உள்பக்கமா இன்னொரு ட்விஸ்ட் பண்றோம். இப்படி பண்றது மூலியமா இது காத்து அதிகமா உள்ள போக விடாது, அது கம்ப்ளீட்டா பேக் ஆயிரும். அதை திருப்பி எடுத்து நீங்க சாப்பிட்றப்ப அதே கிறிஸ்பியோட அது பெர்ஃபெக்டா இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 10, வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றது ஒரு பெஸ்டான ஐடியாவா இருக்க முடியாது. அதை கிராஸா கட் பண்ணி சாப்பிட்றது தான் ஒரு பெஸ்டான ஐடியா. ஃபேக்ட் நம்பர் 11, வாட்டர்மெலன் மாதிரி மாம்பழத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி அதுக்குள்ள நாம இந்த மாதிரி கிராஸ் கிராஸா கட் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 12, உங்களோட ஃபேஸ்க்கு நீங்க கிரீம் மாய்ஸ்சரைஸ்லாம் போடும்போது நீங்க இந்த மாதிரி ரப் பண்ண கூடாது, அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி டேப் பண்ணலாம். இப்படி டேப் பண்றது மூலமா இந்த கிரீம்லாம் உங்க ஃபேஸ்ல பெர்ஃபெக்ட்டா அப்ளை ஆகும். ஃபேக்ட் நம்பர் 13, நீங்க உங்களோட பேண்ட்ஸை மடிக்கும் போது அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடிச்சீங்கன்னா உங்களோட டிராவலிங்லயும் உங்களோட லக்கேஜ் பேக்லயும் உங்களோட பேண்ட்ஸ் சேஃபா இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 14, நம்ம சிப்ஸ் கவரை ஸ்டோர் பண்ண மாதிரியே நம்மளோட பிரெட் கவரையும் பிஸ்கட் கவரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. வாட்டர் பாட்டிலோட டாப்பை கட் பண்ணி அது வழியா பிரெட்டோட கவரை வெளில விட்டு அதுக்கப்புறமா அதை வெளிப்பக்கமா ஃபோல்டு பண்ணி அந்த கேப் எடுத்து நீங்க அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி கவர் பண்றது மூலமா உங்களோட பிரெட்டும் ட்ரை ஆகாம சேஃபா இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 15, உங்க போன்ல நீங்க மியூசிக் பிளே பண்ணி கேட்கறப்ப அதோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எடுத்து ஒரு கப்புக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா உங்க மியூசிக்கோட சவுண்டு என்ஹான்ஸ் ஆகி ரொம்பவே லவுடா கேட்கும்.